ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஷப்னா ஸ்ரீஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் கேப்சிகம் மசாலா. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம வந்து பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்னொரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட பெரிய தக்காளி ஒன்று எடுத்து அதையும் சாப்பாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இது கூட வந்து ஒரு 1/2 வந்து கேப்சிகம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாவக்காவோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காவையும் இதில் சேர்த்துடலாம். மசாலா நல்லா வந்து கூட்டாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மசாலா வந்து பாவக்காயில் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து வேக வைக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வேகட்டும். இது வந்து 1/4 பாத்துக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பாவக்காய் கசக்கும் இல்லையா, அதனால் ஒரு கொஞ்சமாக வந்து நம்ம புளிக்கரைசல் வந்து சேர்த்துலாம். இதில் லெமன் இருந்தால் கூட நீங்கள் லெமன் கூட விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக புளிக்கரை சேர்த்துருக்கேன். அது சேர்த்து சிம்மில் வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாவக்காய் கேப்சிகம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இது வந்து சாம்பார் சாதத்தோட ரசத்தோட நல்ல ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.